தாசரதி உறங்கிக் கொண்டே இருக்கிறானே, எப்பொழுது எழுந்திருப்பான்? உறங்கினால் உறங்கட்டும் மேடி, அவனை எதற்கு எழுப்புகிறாய்? நான் விளையாட வேண்டாமா? விளையாடத்தான் கையில் கிளுகிழப்பை இருக்கிறதே, அதை வைத்துக் கொண்டு விளையாடு. ஆ அக்கா, கிளுகிழப்பையிலிருந்து எப்படி சத்தம் வருகிறது? அதற்குள் சிறிய சிறிய கூழாங்கற்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். இதற்குள் எப்படி கூழாங்கற்களை போட்டிருப்பார்கள்? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் பிறகு நான் கிளம்புவதற்கு தாமதமாகிவிடும். எங்க கிளம்புகிறாய்? என் அகத்திற்கு. இதுதானே உன் அகம்? இல்லை கமலி, இது நான் பிறந்த அகம். திருமணத்திற்கு பிறகு புகுந்த அகம்தான் என்னுடைய அகம். அப்படி என்றால் நீ இப்போது கிளம்பி சென்று விடுவாயா? பூமா, இப்பொழுதுதான் வந்தார் போல் இருக்கிறது, அதற்குள் கிளம்புகிறேன் என்கிறாய். என்னமா செய்வது, என்ன இருந்தாலும் இப்போது நான் அந்த அகத்தை சேர்ந்தவள் இல்லையா? இதுவே மிகவும் தாமதமாகிவிட்டதோ என்று நான் எண்ணுகிறேன். நான் இல்லாமல் என் மாமியாரும் மாமனாரும் மிகவும் சிரமப்படுவார்கள். அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? நீ சொல்வது சரிதான். இருந்தாலும் தாய்ப்பாசம் விடை கொடுக்க மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. பாயசம் மிகவும் சுவையாக இருந்தது. எல்லாம் உங்கள் மனைவி பூமா செய்தது. அவளது கைவண்ணமே தனி. என்ன, இன்னும் சிறிது காலம் இங்கிருந்திருக்கலாம். பெற்றவர்களுக்கு தன் பிள்ளைகளை, குறிப்பாக மகளை பிரிவதென்பது சற்றே கடினமான விஷயம்தான். ஆனால் அவள் இருக்க வேண்டிய இடம் தங்கள் அகம்தான். ஆம் மாப்பிள்ளை, ஒரு சிறு வேண்டுகோள். தயங்காமல் கூறுங்கள். உங்கள் மகன், அதுதான் தாசரதி, பூமாவின் வயிற்றில் இருந்த போதும் பின்பு இப்பூமியில் தோன்றிய பிறகும் அவனுக்கு பாகவத கதைகளை கூறி அடியேன் பழக்கப்படுத்தியுள்ளேன். அதை நீங்கள் தொடர வேண்டும் என்று வியாபிக்கிறேன். இதற்காக ஏன் வேண்டுகோள் விடுக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதை அடியேனின் தலையாய கடமையாக ஏற்று செய்வேன். காரணம், என் பெற்றோர்களும் நீங்கள் பாகவதம் கூறுவதை கேட்டிருக்கிறார்கள். ஆதலால் அடியேனின் மகன், இல்லை இல்லை, உங்கள் மருமகன் தாசரதி அனுதினமும் பாகவதம் கேட்பான் என்பதை உறுதியுடன் கூறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் புறப்படுகிறோம் மத்திம்பேர். கோவிந்தா, நான் சொல்லியும் நீ பிடிவாதமாக மதுரமங்கலம் செல்வதில் குறியாக இருக்கிறாய். அப்படியெல்லாம் இல்லை அண்ணா, நீங்களோ திருப்புட்குழிக்கு செல்கிறீர்கள். அடியேன் இங்கிருந்து செய்ய என்ன இருக்கிறது? அடியேனுக்கு எல்லாமே நீங்கள்தான். மதுரமங்கலம் திருப்புட்குழிக்கு அருகாமையில் தானே இருக்கிறது. அடிக்கடி உங்களை காண வருவேன். அப்படி இல்லை கோவிந்தா, நீ இங்கு இருந்தால் தமிழ் பாசுர பாடசாலையில் உதவியாக இருக்கும் என்றுதான் சொன்னேன். நீங்கள் கூறுவதை அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அடியேன் சிறிது காலம் மதுரமங்கலம் சென்று அடியேனின் தாயுடன் இருக்க வேண்டும் என மனம் விரும்புகிறது. ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! கோவிந்தன் என்னுடன் வர ஆசைப்படுகிறான் என்றுமே கூறாத வார்த்தைகள் இவை. ராமானுஜா, இவனை ஏன் தடுக்கிறாய்? ஏன் கட்டாயப்படுத்துகிறாய்? இத்தனை நாட்கள் இவனை பிரிந்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுது இவனே எங்களுடன் இருக்க விரும்பும் போது நீ தடுக்காதே ராமானுஜா. இல்லை இல்லை, அப்படி ஒரு எண்ணம் அடியேனுக்கு அறவே கிடையாது. இங்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினேன். சரி, அவன் விருப்பப்படியே நடக்கட்டும். இப்பொழுதாவது சம்மதித்தாயே. அப்பா, நான் சென்று வருகிறேன். அக்கா, நாங்களும் புறப்படுகிறோம். இருடி தஞ்சா, குங்குமம் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள் பூமா. பூமா, உன் உடம்பை நன்றாக கவனித்துக்கொள். நேரம் தவறாமல் சாப்பிடு. குழந்தை தாசரதிக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன், அதனை மறந்துவிடாதே. தாசரதிக்கு காந்திமதி, அவள் புக்ககத்திலும் பெரியவர்கள் இருக்கின்றனர், அவர்களுக்கு தெரியாதா? எல்லாவற்றையும் நீயே சொல்ல வேண்டுமா? இந்த வயிறுதனி சுமந்து பெற்றது, மனம் கேட்கவில்லை. சரியக்கா, நாங்கள் புறப்படுகிறோம். கோவிந்தா, புறப்படலாமா? சரியம்மா, வருகிறேன் பெரியம்மா. நில்லுங்கள். என்ன?
ஒரு முக்கியமான விஷயம் இந்த அகத்தில் நடந்திருக்கிறது, ஆனால் என்னை மட்டும் மறந்திருக்கிறார்களே. என்ன மறந்து விட்டோம்? எல்லோருக்கும் பாயசம் கொடுத்திருக்கிறீர்கள், எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையே. அதான் அடுப்பிலிருந்து இறக்குவதற்கு முன்பே இரண்டு குவளை எடுத்து குடித்து விட்டீர்களே, பிறகு என்ன? அது பாயசமா? நான் பானகம் என்றல்லவா நினைத்தேன். நினைப்பீர்கள் நினைப்பீர்கள், இனி பாயசம் வேண்டும் என்று கேளுங்கள், பானகம் கூட உங்களுக்கு கிடைக்காது. சரி சரி, நமக்குள்ள எதற்கு பிரச்சனை, சமாதானமாகி விடுவோம். சரி போமா, வா புறப்படுவோம். குடுங்கள். நம்பிகளே, தாங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். உபகாரம் என்றெல்லாம் ஏன் பெரிய வார்த்தை சொல்கிறீர்கள்? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், அடியேன் செய்ய சித்தமாக இருக்கிறேன். வரதராஜ பெருமாளிடம் பெருமாளிடம் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை தெரியப்படுத்தி அவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும். மன்னிப்பா? எதற்கு? இவ்வருடம் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடத்துவது என்பது இயலாதது போல் தெரிகிறது. ஏன் இப்படி ஒரு முடிவை தெரிவிக்கிறீர்கள்? பாரம்பரியமாக நடக்க வேண்டிய முக்கிய விழாவாயிற்றே. உண்மைதான், அதனால் இவ்வருடம் நடத்த முடியாத சூழ்நிலை, அதனால் தான் இந்த கோரிக்கை. ஆனால் அடுத்த வருடம் நிச்சயம் நல்ல முறையில் செய்துவிடலாம். அப்படி என்ன சூழ்நிலை என்று அறியன் அறியலாமா? வேறொன்றுமில்லை, பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெற வேண்டிய மிகப்பெரிய விழா, அதில் பல வாகனங்களில் வரதனின் உலா நடைபெற வேண்டும். முக்கியமாக சப்பரத்திலும் தேரிலும் வளம் வர வேண்டும். ஆமாம், அதுதான் வழக்கம். ஆனால் இம்முறை பெய்த மழையில் சில வாகனங்கள் பழுதாகி கிடக்கிறது. எல்லாம் மரம் அல்லவா? எல்லாம் ஊறி போய் கிடக்கிறது. இப்போது உக்கிரமாக வெயில் அடிப்பதால் வெளியில் வைக்கப்பட்டிருந்த அவை முறுக்கி கொண்டும் விரிசல் கண்டும் பழுதாகி கிடக்கிறது. இருக்கின்ற சொற்ப ஆட்களை கொண்டு சீக்கிரம் பழுது பார்க்கவும் வழியில்லை. அதனால் தான் குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. மழைக்காலம் முடிந்து பல மாதங்கள் ஓடிவிட்டனவே, இன்னும் பழுது பார்க்கவில்லை என்று தெரிந்தால் ஊர் மக்கள் என்ன நினைப்பார்கள்? இங்குள்ள அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் மகோன்னதமான விழாவாயிற்றே பிரம்மோற்சவம். முதலாவதாக இவ்வுற்சவம் பிரம்மதேவரால் கிருதாயுகத்தில் மிக விருப்பத்தோடு துவங்கப்பட்டது. பகவானாலேயே அடையாளம் காட்டப்பட்ட ஊர் இந்த சத்யவிரத க்ஷேத்திரமான காஞ்சி. கா என்றால் பிரம்மா என்று பொருள். பிரம்மா அஞ்சலி செலுத்தியதால், அதாவது கைகூப்பி வந்தனம் செய்து பகவானை ஆராதனம் செய்த ஊர் என்பதால் கா அஞ்சினபுரம் காஞ்சிபுரம் என்று அழைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட திவ்ய தேசத்தில் பாகவதோ உத்தமரான பிரம்மரால் துவங்கப்பட்ட உற்சவம் இதுவரை தடையில்லாமல் நடந்து வந்திருக்கிறதே. இப்போது அது நின்றால் பாகவத அபச்சாரமாகவே கருதப்படும். எனவே நிச்சயம் உற்சவம் நடந்தே ஆக வேண்டும். அதிகாரி அவர்களே, அப்படி என்றால் எப்படி சாத்தியம் என்றே புரியவில்லை. பகவத் காரியத்திற்கு நம்பிக்கை மிக முக்கியம், கூட்டு முயற்சி மிக மிக முக்கியம். அடியேன் இது பற்றி கூரேசனிடம் பேசுகிறேன்.
ஆட்களை சகாயம் செய்ய சொல்லியும் தேவையான திரவிய உபகாரமும் செய்ய சொல்லி கேட்கிறேன். தேவைப்பட்டால் மன்னரையும் சந்திக்க வேண்டும். சென்று சந்தித்து விட்டு வருவோம். ஆனால் ஒன்று, எப்படியும் பிரம்மோற்சவம் நடக்க வேண்டும் என்ற உள்ள உறுதியை மட்டும் நாம் தளர்த்திவிடக் கூடாது. தங்கள் வாக்கு எனக்கு மிகவும் தைரியத்தை தருகிறது. நானும் உற்சவம் நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்கிறேன். அது போதும். உள்ளத்தில் உறுதி கொண்டவர்களை திரட்டுங்கள். பரதனின் அருளால் அனைத்தும் கைகூடும். நமஸ்காரம் திருக்கச்சி நம்பிகளே. நமஸ்காரம் நம்பிகளே. பரதனை தரிசனம் முடித்த கையோடு உண்மைத்தான் காண வேண்டும் என்றார். கையோடு அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். அதிகாரி அவர்களே, இவர் உங்களுக்கு அறிமுகம் இல்லை இல்லையா? இல்லை நம்பிகளே. இவர்தான் சம்பூரணம், திருப்புட்குழி பாடசாலையின் உபாத்தியாயர். இவர் இக்கோயிலின் அதிகாரி. நமஸ்காரம். நமஸ்காரம். திருப்புட்குழி பாடசாலை என்றால் யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலை தானே? அதேதான். அங்கே உபாத்தியாயர் என்றால் வித்தையில் மிகவும் மேம்பட்டவர் என்றுதானே அர்த்தம்? வித்தையில் மட்டுமல்ல, அடியேனை பொறுத்தவரை உபகார குணமும் கொண்டவர் இவர். அடியேன் திருப்புட்குழி பாடசாலைக்கு சென்றிருந்த போது இவர் அங்கு இருந்திருக்கவில்லை என்றால் ராமானுஜனுக்கு அங்கு நிச்சயம் இடம் கிடைத்திருக்காது. அப்படியா? ஆமாம். ராமானுஜனை பற்றி பலபடியாக எடுத்துச் சொல்லி யாதவ பிரகாச சுவாமிகளின் மனதை மாற்றி அவனை அங்கு சேர்த்துக் கொள்ளும்படி செய்தவரே இவர்தான். யாதவ பிரகாசரின் முன்னிலையில் அன்று அடியேனின் நன்றியை உங்களிடம் வெளிப்படுத்த முடியவில்லை. இன்று வெளிப்படுத்துகிறேன். தங்களுக்கு அடியேனின் உள்ளார்ந்த கிருதஜ்ஞை. இருக்கட்டும் நம்பிகளே. அன்று உங்கள் நேரம் நன்றாக இருந்தது. நானும் ராமானுஜனை பற்றிய உண்மையான தகவல்களைத்தானே அவரிடம் தெரிவித்தேன். இருப்பினும் அன்றைக்கு யாதவ பிரகாச சுவாமிகளின் மனநிலை உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது, ஒத்துக்கொண்டார். இல்லையே, அவரிடம் சிபாரிசு செய்வது மிக கடினமான காரியம். இருப்பினும் தாங்கள் பக்குவமாய் எடுத்துச் சொன்னதால் தான் அடியேன் அங்கு வந்த காரியம் கைகூடிற்று. சரி, சொல்லுங்கள், ஏதாவது முக்கியமான காரியமாக காஞ்சிபுரம் வந்தீர்களா? ஆமாம். ராமானுஜனை உடனடியாக பாடசாலையில் வந்து சேர்ந்து கொள்ளும்படி யாதவ பிரகாச சுவாமி சொல்லிவிட்டார். அதை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன். எனவே சீக்கிரமே சோமியாஜியிடம் தெரிவித்து விடுங்கள். நாளை மறுநாள் பாடசாலையில் சேர்த்தால் கூட நல்லதுதான். ஆஹா, இவ்வளவு சீக்கிரம் உத்தரவு கிடைத்தது வரதனின் அருளே. சீக்கிரமே சோமியாஜியை சந்தித்து விஷயத்தை தெரிவித்து விடுகிறேன். அவருக்கு விஷயம் தெரிந்தால் மிகவும் சந்தோஷம் அடைவார். அடியேனின் கோரிக்கை இனிதே நிறைவேறிற்று. தங்கள் கோரிக்கை நிறைவேறிவிட்டது. அதுபோல் யாதவ பிரகாசரின் எதிர்பார்ப்பையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டாமா? இப்போது கூட நான் இங்கு வரும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் நடையழகு, அழகர் மலையழகு, திருப்பதி வடையழகு, காஞ்சி வரதர் குடையழகு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இக்கோயிலின் ஒரு குடையை கொண்டு போய் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் சேர்ப்பித்தால் அவர் எண்ணம் சாபல்யமாகும். மேலும் இக்கோயிலில் ஏதோ ஒரு பிரசாதம் பிரசித்தி என்று சொன்னாரே, புளியோதரை தத்திய வண்ணம் விற்பனைக்கான பிரசாதம். அதேதான். நம்பிகளே, உம் பேர் சொல்லி ஒரு 10 பொட்டலங்களை அடியேனின் வண்டியில் வைத்துவிடச் சொல்லும். என்ன நம்பிகளே, அமைதியாகிவிட்டீர்? தங்களால் முடியும் அல்லவா? அதிகாரி அவர்களே, கவலைப்படாதீர்கள். இவருக்கு தேவையானவற்றை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். நல்லது. எனக்கு தெற்கு வாட வீதியில் ஒரு சிறிய வேலை இருக்கிறது. அதை முடித்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன். அதற்குள் குடையும் பிரசாதமும் தயாராக இருக்கட்டும். வருகிறேன். நம்பிகளே, இவர் அந்த யாதவ பிரகாசரின் மனம் ஒத்த ஆப்தகர் போல் தெரிகிறதே. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிறது. அதிகாரி அவர்களே, அவர் கொண்டு செல்லும் குடைக்கும் பிரசாதத்திற்குமான தொகையை அடியேனே கொடுத்து விடுகிறேன். அதனால் என்ன நம்பிகளே, நம்மிடம் நிறைய குடைகள் இருக்கிறது. ஒன்றுதானே, எடுத்துக்கொண்டு போகட்டும். இருந்தாலும் இது வரதனின் சொத்தாயிற்றே. நாம் அவனின் சேவகர்கள். வரதனின் அனுமதி பெறாமல் நம் இஷ்டத்திற்கு வாரி இறைத்து விட முடியாதே. அதற்குண்டான தொகையை அடியேன் நிச்சயம் கொடுத்தாக வேண்டும்.
தாங்களும் அதை மறுக்காமல் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி நம்பிகளே, உங்களுக்கு மறுவார்த்தை பேச முடியுமா? ஆகட்டும், நான் ஊர் தலைவரை பார்த்து விட்டு வருகிறேன். நான் புறப்படுகிறேன். நம்பிகளே, வேண்டுமானால் கொடைக்கான தொகையை அடியேன் கொடுத்து விடுகிறேன். மன்னிக்க வேண்டும் பட்டரே. கடும் வெயிலில் வாடும் மக்களை ஒரு குடையாக இருந்து மரம் காப்பது போல் சம்சாரத்தில் கட்டுண்டு தவிக்கும் ஜீவாத்மாக்களை ஞானம், பக்தி, பரோபகாரம் எனும் குடையாக இருந்து ராமானுஜன் கை கொடுத்து காப்பாற்றப் போகிறான். ராமானுஜன் நம் சம்பிரதாயத்தை உயர்ந்த ஒரு நிலையில் கொண்டு செல்லப் போகிறான். அதற்கு உறுதுணையாக அடியேன் யாதவ பிரகாசருக்கு நம் கோயில் குடையை நன்கொடையாக கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியம். அதை அடியேனுக்கு தவறவிட மனமில்லை. அடியேனே அதை செய்கிறேன். நம்பிகள் ஒரு காரியம் செய்தால் அதற்குள் உள்ளார்ந்த பல அர்த்தங்கள் இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய உதாரணம். சரி நம்பிகளே, அடியேன் சன்னதிக்கு செல்கிறேன். சம்பிரதாயங்கள் அனைத்தும் தங்களுக்கு அத்துப்படி ஆயிற்றே. இதில் அடியேனை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. நீ அதோட ஜாஸ்தி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண, அதனால உனக்கு தான். பொண்ண பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம், தேடி பார்க்கற கண்டபடி நானோ.